எங்களுக்கு அமோக வெற்றிக்கு வாய்ப்புக்கு இப்பவே தெரியுது. மக்களோட வரவேற்பு பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது. ஏன் இந்த திடீர் மாற்றம்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, இப்போ அறிக்கையிட்டாங்க டிஎம்கே, நிறைய அறிக்கையிட்டு இருந்தாங்க, 5000 அறிக்கையிட்டு இருந்தாங்க. அதுல 5-10 கூட செய்யல. ஏதோ நடுத்தர மக்களுக்கு, பெண்களுக்குன்னு சொன்னது எதையுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. அவரு ரேஷன் கடை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, நீங்க மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் கொடுக்கல. லேடிஸ்க்கு அத்தியாவசியமான சிலிண்டர் மானியத்தை 200 ரூபா கம்மி பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் எங்களுக்கு செஞ்சு தரல. நாங்க எதிர்பார்த்ததே, பெண்கள் எதிர்பார்த்ததே அதுதான். இப்ப நாங்க போயிட்டு ஓட்டு கேட்கிறோம்னா, வாங்க வாங்கன்னு ரேவதி குமரன் எல்லாருமே வெல்கம் பண்ற ஒரே ஒரு விஷயம், நம்ம 2.5 லட்சம் இருக்கிறப்ப செஞ்ச வேலையை யாருமே டிஎம்கேல எதுவுமே செய்யல. மக்களை வந்து பார்க்கவே இல்லை எதுவுமே. எல்லார் வீட்டுக்கும் நாங்கள் போகிறோம், ஒரு ஒரு வீடு இல்லாமல் எல்லாருமே போய் சந்திக்கிறோம். இந்த ரேவதி குமரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேஸ் தான். இப்போ எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்கள் கண்டிப்பாக அமோக வெற்றி பெறுவோம்னு எங்களுக்கு மனசார நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். திமுக காரங்க தான் நிறைய பண்ணியிருக்காங்களே, 4000 ரூபா கொடுத்துருக்காங்க, பஸ் இலவசமாக விட்டுருக்காங்க. அதை நீங்கள் பஸ் வந்து இலவசமாக விட்டுருக்காங்க, எல்லாரும் எல்லா பஸ்லையும் ஏறிட முடியுமா? நான் ஒரு பஸ்ஸில் போகிறேன், நான் ஒரு பஸ்ஸில் ஏறி நான் தனிப்பட்ட ரீதியாகவே இதை அசிங்கப்பட்டுருக்கேன். இந்த பஸ்ஸு வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது, இந்த பஸ்ஸு ஃப்ரீன்னு நாங்கள் அறிக்கையில் சொல்லலை அப்படின்ட்டு கண்டக்டரே எங்ககிட்ட பேசுறாரு. அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்து ஓட்டு போடலையே. இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே 5000 ரூபா தருவேன்னு சொல்லியிருந்தாரு, தரலையே, யாருக்குமே எதுவுமே செய்யலையே. இப்போ 1000 ரூபா தான் எடுத்துக்கோங்களேன், 1000 ரூபா தரேன் பெண்களுக்குன்னு சொல்லியிருக்காரு. 1000 ரூபா எல்லாருக்கும் அவர் சொல்லு ஓட்டு கேட்குறப்போ எல்லாருக்குமே, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே சொன்ன அவர் அந்த மாதிரி செய்யலையே. ஹெச்பி கார்டு நடுத்தர மக்கள் இதுக்கு மட்டும்தான் 1000 ரூபா தரோம் நாங்கள் அறிக்கையில் சொன்னோம்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அதை அவங்க சொல்லவும் இல்லை, அதை இனிமேலும் செய்யவும் மாட்டாங்க. நாங்கள் 2.5 லட்சம் ஜெயிச்சு குமரன் ரேவதி எம்சியா வந்து தான் இது எல்லாமே நாங்கள் செய்வோம், தட்டி கேட்போம். மக்களுக்கு எது எது கிடைக்குதோ அதெல்லாம் கண்டிப்பாக எங்களால் வாங்கி தர முடியும், நாங்கள் நம்புறோம். 21 பொருள் வந்து மளிகை ஜாமான்லாம் கொடுத்தாங்க, அதை போய் குறை சொல்லலாமா? 21 பொருள் பைய சேர்த்து 21 பொருள். ஐயா எடப்பாடியார் கொடுக்குறப்போ 21 பொருள் கொடுத்தாரு, அவரும் 21 பொருள் தான் கொடுத்தாரு, பைய சேர்க்காம கரும்பு கொடுத்தாரு, முழு கரும்பு கொடுத்தாரு. அந்த கொடுத்த பொருள் எந்த பொருளுமே வேஸ்ட் ஆனது யாருமே சொல்ல முடியாது. நீங்க இதே மைக் எடுத்துன்னு போய் இதே தெருவில் போய் கேளுங்க, ஐயா எடப்பாடியார் அரசுல கொடுத்தது வந்து அந்த 21 பொருள் கஷ்டமா இருந்துச்சா, இந்த பொருள் நஷ்டமாச்சான்னு கேளுங்க. அதுக்கு வெள்ளமே உதாரணம் இருக்கு. நீங்க வெள்ளத்தை இப்ப கூட என் வீட்டுல அந்த வெள்ளம் இருக்கு, நான் எடுத்து காமிக்க, நான் ரெடி. பொங்கலுக்கு வாங்கின வெள்ளம் இன்னமும் இருக்கு, உருகி போய் மெல்ட் ஆகி தான் இருக்கு. அதை வச்சு நாங்க பொங்கல் கொண்டாடல. அவங்கள்ட்ட அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.